அரசுப்பள்ளி 12 ஆம் வகுப்பு தாவரவியல் மாணவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ஒருவித்திலை தாவர விதையின் உள்ளமைப்பு. இது வந்து ஒரு 5 மார்க் கேள்வியில் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. இது வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயந்தான், ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, ஈஸியாக மதிப்பெண் எடுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஒருவித்திலை தாவர விதையின் அமைப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சின்ன டயக்ராம் இருக்குது. இது வந்து நெல்லோட அமைப்பு. ஸோ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா உமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த விதையோட பேர் வந்து கேரியாப்சிஸ்னு பேர். சரி, அதுக்கடுத்து வெட்டி பார்க்குறோம். விதையை வெட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு அறை இருக்குது. பெரிய அறை ஒன்று, சின்ன அறை ஒன்று. இந்த சின்ன அறையை பிரிக்கிற இந்த கேடயம் போன்ற அமைப்புக்கு பேர் ஸ்கூட்டல்லம் அப்படின்னு பேர். பெரும் பகுதி வந்து கருவுன் திசுவால் நிரம்பியிருக்கு. ஒரு சிறிய பகுதி, விதையின் சிறிய பகுதி மட்டும் அதுக்குள்ளே தான் வந்து இந்த தண்டை உருவாக்குறது, வேற உருவாக்குற பகுதிகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி. இது வந்து கேடயம் போன்ற அமைப்பு. இது எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொன்னால், கருவுன் திசுவை உறிஞ்சி கரு வளர்ச்சிக்கு கொடுக்குற ஒரு வேலையும், அப்புறம் வந்து கருவை பாதுகாக்கிற வேலையும் செய்யுது. அதனால் அதுக்கடுத்து உள்ளே பார்த்திங்கன்னா முளை குருத்து உரை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது முளை குருத்து அப்படின்றது தண்டு உருவாகிற பகுதி. அந்த பகுதியை பாதுகாக்கிற உரையின் பேர் முளை குருத்து உரை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கோழி ஆப் டைல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது தண்டு நுனி, தண்டு வளர்ச்சிக்கு உண்டான நுனி ஒன்று இருக்குது. அதுக்கு கீழ்ப்பக்கம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் எதிர்ப்பக்கமாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று முளைவேறு உருவாகிற ஒரு பகுதியும், முளைவேரை பாதுகாக்கிற ஒரு மூடி பகுதியும் இருக்குது. இந்த முளைவேர் மூடிக்கு பேர் கோலியோ ரைஸா அப்படின்னு பேர். சரி, இவ்வளோ தான் இந்த படத்தை போட்டு பார்ட்ஸ் குடிச்சிடுங்க. பார்ட்ஸ் குடிச்சிட்டு அதுக்கடுத்தது இதை பற்றி நான் என்ன சொன்னோம் அதை வந்து அப்படி பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதிட்டிங்கன்னா போதும். 5 மதிப்பெண்கள் எளிதில் நம்மளால் வாங்கிட முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நெல் விதை, அதோட பேர் கேரியாப்சிஸ். அதுக்கப்புறம் இது மேல் பக்கமாக பழுப்பு நிறைய நிறத்தில் ஒரு உரை காணப்படுகிறது. அதுக்கு பேர் உமின்னு பேர். உமிக்கு அடியில் உமி அடி செதில் ரெண்டு இருக்குது. இங்கே போட்டிருக்கோம் உமி அடி செதில் ரெண்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழுப்பு நிற உரை, உள்ளுரை ஒன்று இருக்குது. அது வந்து ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து தான் இருக்கும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பெரும்பகுதி கருவுன் திசு காணப்படுகிறது. விதையோட பெரும்பகுதியில் கருவுன் திசு காணப்படுகிறது. கருவுன் திசுவிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட அடுக்குக்கு பேர் எபித்தீலியம் அப்படின்னு பேர். அந்த எபித்தீலியம் அப்படின்ற ஒரு சின்ன செக்மெண்ட்டு, அது வந்து பிரிக்கிற சின்ன அறைக்கு பேர் எபித்தீலியம்னு பேர். கரு வந்து மிகச்சிறியது, கண்ணுக்கு தெரியாத அளவில் மிகச்சின்னதாக இருக்கும். அதுக்கடுத்து அந்த ஸ்கூட்டல்லம் அப்படின்றது கவச வடிவ விதையிலை, விதையை பாதுகாக்கிற கவசம் போன்ற ஒரு அமைப்பு தான் வந்து ஸ்கூட்டல்லம் அப்படின்றது. அதுக்கடுத்தது அந்த ஸ்கூட்டலத்துக்குள்ளே வேர்முடி அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. வேரை, இளம்பேரை மூடி பாதுகாக்கிற ஒரு உரை. அதுக்கு கீழே வந்து முளைவேர் இருக்கும். இந்த முளைவேர் தான் வேரை உருவாக்கும். இந்த அந்த வேரை பாதுகாக்கிற, ஆரம்ப நிலையில் பாதுகாக்கிற அந்த உரைக்கு பேர் கோலியோ ரைஸா அப்படின்னு பேர். அதுக்கடுத்து முளை குருத்து மூடின்னு ஒன்று இருக்குது. மேல் பக்கமாக இங்கே பார்த்தீங்கன்னா படத்தில் முளை குருத்து உரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா முளை குருத்து உருவாக்கும். அதுக்கப்புறம் அதை மூடி இருக்கிற அந்த வேர்டுக்கு பேர், அந்த டெக்னிக்கல் டேர்முக்கு பேர் என்னென்னா கோலியோ டைல் அப்படின்னு பேர். கோலியோ டைல், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கோலியோ டைல், கோலியோ ரைஸா, அப்புறம் ஸ்கூட்டல்லம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை இதில் வரக்கூடியது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலே உனக்கு வந்து விஷயம் தெரியுது, கருத்துக்கள் தெரியுது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதுக்கடுத்து முளை குருத்து, அதுதான் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்கூட்டல்லாம் போடணும். என்ன சொன்னோம், ஸ்கூட்டல்லாம் ரெண்டு வேலையை பண்ணுது. ஒன்று கருவை ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது. இன்னொன்று வந்து கரு வளர்ச்சிக்கு தேவையான மேலே இருக்கிற ஊட்டச்சத்தை உறிஞ்சி கீழே கொடுக்குற வேலையை செய்யுது. ஸோ இது வந்து ஒரு வித்திலை தாவர விதையின் உள்ளமைப்பு. நல்ல படிங்க மாணவர்களை, அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாழ்த்துக்கள். மீண்டும் இது போன்ற வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பெறுவதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.